முக்தி என்பதற்கு சரியான விளக்கம் தேவை. அதாவது முக்தின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் என்னெல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மனசு வந்து அதுவாக சுதந்திரமாக இயங்குறதுக்கு பேர் முக்தி. இந்த மனதினுடைய இயக்கத்தை தான் முக்தின்னு சொல்லணும். வேறு கான்செப்டெல்லாம் இதை இணைக்கக்கூடாது. நம்ம கான்செப்ட் படி முக்தினா இதுதான் முக்தி. மனசு வந்து பிரவாகமாக ஓடிக்கிட்டே இருக்கணும். தங்கு தடை இல்லாமல் ஒரு ஆறு மாதிரி, ஒரு அருவி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ மறுபிறவிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பிறவிங்கிறது சூட்சும சரீரம் பிறவி எடுக்கிறது தான். அது பிறவி இருந்துட்டு தான் இருக்கும். அது முக்தி அடைஞ்சாலும் பிறவி இருந்துட்டு தான் இருக்கும். அதுவும் வேணும்னா தான் பிறத்துக்கலாம். அது நீங்கள் பிறப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா பிறந்துக்கலாம், வேண்டாம்னா பிறக்காமலும் இருந்துக்கலாம். அதனால் நீங்கள் முக்தி அடையணும்னுட்டெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஆனால் முக்தி அடைஞ்சவங்க தான் பிறப்பு ஒன்றும் கண்டிப்பாக பிறந்து தான் தீரணும்னு சொல்லி ஒத்த காலம் நிற்க மாட்டாங்க. வேணும்னா அவங்களும் கூட ஏதாவது ஒரு காரண பிறப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே ஒரு பூமி இருந்ததுங்க. பூமியை என்னை ஏமாற்றி எங்கள் பங்காளி வீட்டு பசங்க கையெழுத்து வாங்கிட்டாங்க. மன உளைச்சல்லையே இருக்கிறனுங்க. பையனும் மறந்துட்டானுங்க. அந்த மன உளைச்சல இன்னும் விடுபட மாட்டேன். சரி, நீங்கள் மொத்தத்தில் இப்போ பிரச்சனை வந்து உங்களுக்கு கட்டுப்பட்ட பிரச்சனை இல்லை. கோர்ட்டில் நீங்கள் நினைக்க கூட சொன்னீங்க, கோர்ட்லலாம் கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். அதனால் அதெல்லாம் அது அந்த இதுபடி நடங்க, முறைப்படி அதை செஞ்சுக்கிட்டு இருங்க. சரி, இப்போ இதை வந்து நீங்கள் அந்த டோட்டல் மைண்டோட விட்டுருங்க. சரி, அது நல்லதோ கெட்டதோ அது பார்த்துக்கிட்டே விட்டுருங்க. சரி, உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. இப்போ கோர்ட்டு கேஸ் நடக்குன்னா நீங்கள் கேஸை பாருங்கள். அதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் இந்த டோட்டல் மைண்ட் பார்த்துக்கிட்டேன்னு விட்டுருங்க. பார்த்துக்கிட்டேன்னு விட்டுட்டீங்கன்னா தான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் நிம்மதி இல்லைன்னு சொன்னாலே அந்த மைண்ட் அங்கே ஒப்படைக்கலன்னு அர்த்தம். டோட்டல் மைண்டுகிட்ட பொறுப்பு ஒப்படைக்கலன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிம்மதி ஆயிடலாம். அதனால் பொறுப்பு அங்கே ஒப்படைச்சிருங்க. டோட்டல் மைண்டுகிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக இருந்தால் உங்கள் வேலையை பாருங்கள். நன்றி. சரி, இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு யோகா செய்யலாம் அப்படின்னு எழுந்திரிச்சு நான் உட்காந்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு முதல் அஞ்சு நிமிஷத்தில் நிறைய விஷயங்கள் தோணும். இன்றைக்கி இந்த வேலை பார்க்கணும், அதை யோகா தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு போயிடுச்சு, ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் தோணும். இன்றைக்கி இந்த வேலை இருக்குது நமக்கு, அப்புறம் இன்றைக்கி கரண்ட் பில், இந்த விஷயம் கரண்ட் பில் கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது தோண ஆரம்பிக்கும். பட் இங்கே வந்து எனக்கு அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுது, மனசில் தோன்ற இந்த மாதிரி எண்ணங்களை வந்து நம்ம எடுத்து உரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பாக அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இந்த கிளாஸில் புரிஞ்சுது. அது சரிங்கய்யா. இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நாள் நான் வண்டியில் போகும்போதும் எப்போதும் போகிற பார்த்து தான் இன்றைக்கி இந்த சைடு போக வேணாம், நம்ம இந்த சைடு போகலாமே அப்படின்னு தோணும். அடுத்து என்னென்னா, ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது இன்றைக்கி இந்த பஸ்ஸு வந்துச்சு பரவாயில்ல, இதில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, அடுத்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னா, ஆனால் அந்த பஸ் இதோட அதிகமாக கூட்டமாக இருக்கும். சரி, அப்போ நம்ம முதலே நமக்கு தோணுச்சே அந்த விஷயங்கள் ஏன் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தோணுது. இது எப்படிங்க எடுத்துக்கிறது? இல்லை, இப்போ அதாவது தான் நம்ம என்ன சொன்னோம்னா, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடணும். முடிஞ்சதை போய் ஆராய்ச்சி பண்ணி இப்படி விட்டுட்டோமே, இதை செய்யாமல் விட்டுட்டோமேனிட்டுலாம் யோசிக்கக்கூடாது. சார், முடிஞ்சு போச்சு, அடுத்தாப்பில் என்னங்கிறத பாருங்கள். அடுத்த பஸ்ஸு பிடிக்க முடிஞ்சுனா பிடிங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணோன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த முடிஞ்சதோ முடிஞ்சதாக எடுத்துக்கிடுறது எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுடைய பிரயாணத்தில் தடங்கள் இருக்காது. அதனால் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துட்டோன்னா தான் நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து எவர் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். பழசெல்லாம் தூக்கி சம்மந்திங்கன்னு சொன்னால் அது உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும். கில்ட்டியாக உங்களை ஃபீல் பண்ணுவீங்க, தப்பு செஞ்சதாக ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கே நீங்களே இது குற்றவாளியாக, உங்களே நீங்கள் குற்றவாளியாக ஆக்கிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் பழசெல்லாம் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை குற்றவாளி ஆக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் முயற்சி பண்ணி செஞ்சுட்டு. இப்போ அகத்தில் நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம வகுப்புகளில் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டோம்யா. இப்போ நம்ம செயல்பாடு வந்து ஃபுல்லாக நம்ம புறத்தில் தான் நம்மளோட எல்லா இதையும் நம்ம ஆக்க செயல்பாடை காமிக்கணும். இப்போ புறத்தில் செயல்பாடில் வந்து நிறைய அந்த ஒர்க்லோடு டென்ஷன் வந்து ஓவர்லோடு ஆகிறதே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. அது எப்படினாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அகத்தை தானே பாதிக்குது. அகத்தை நம்ம மேனேஜ் பண்ணுறோம், ஆனால் அது ஓவர்லோடு ஆகிறதுலே வந்து நான் ஒரு நாளைக்கு நாலு இன்ஸ்பெக்ஷன் அனுப்பிச்சு வந்து ஒர்க் டைப்பில் வந்து தவிர்க்கவே முடியாமல் இருக்குது. அதை வந்து எந்த மாதிரியாக நம்ம மேனேஜ், அது நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம வந்து புறத்தில் உள்ள வேலைகள் ஒர்க்லோடு வந்து உங்களுக்கு உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு ரோடு இருந்துன்னு சொன்னால் அதை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் தான் முடியும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 50 கிலோ தான் தூக்க முடியும், 70 கிலோ தூக்குறா இருந்தோம்னா கஷ்டம் தானே. அது அப்போ நீங்கள் அதை இப்போ ஏதாவது பிரித்து பண்ணுறதுக்கு என்னாவது வழி தான் பார்க்கணும்.
அதை நீங்கள் தான், அது புற வேலைகள் தானே, புற வேலைகளை ஏதோ ஒரு வகையில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் செய்யணும். அது தேவைக்கு அதிகமாக செஞ்சீங்கன்னா அது உள்ள ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யும். ஆனால் இப்போ மனசை பொறுத்தளவில் நீங்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் மனசளவில் நல்லா சுதந்திரமாயிட்டீங்கனாலே கொஞ்சம் உங்கள் எனர்ஜி லெவல் கூட கொஞ்சம் கூடிடும். இப்போ உங்களுக்கு எனர்ஜி லெவல் கூடிட்டினாலுமே கூட சில வேலைகள் வந்து எக்ஸ்ட்ரா வேலைகள் கூட செய்ய முடியும் அந்த அளவுக்கு கூட. இப்போ நமக்கு வந்து இங்கேயும் ஒரு பாதிப்பு ஏற்பட தான் அங்கேயும் வேலைகள் பாதிக்கும். இங்கே வந்து நீங்கள் நல்லா ஃப்ரீயாகி சுதந்திரமாகி சிரித்து விளையாடுற அளவுக்கு நீங்கள் மனசு நல்லா ஆகிட்டுன்னு சொன்னால் வேலைகள் கூட நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இக்கூட கொஞ்சம் ஒர்க்லோட கூட பண்ண முடியும். அதனால் நீங்கள் நீங்கள் சொல்கிறது புறத்தினுடையனால தான் உங்களை பாதிக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுற ஒரு பக்கம் வந்துட்டுன்னு சொன்னால் உள்ள ஒரு நிலை கூட ஏற்படும். அந்த நிலையில் நீங்கள் எல்லாத்தையுமே கூட எளிமையாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் கூட கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த ஒர்க்கு அப்படி தான் மோசமான ஒர்க்கு தான் சொன்னால் அது கொஞ்சம் பிரிச்சுக்கிடுங்க, இல்லைன்னா வேறு வேலைக்கு நீங்கள் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி. Thank you.